நிறைய லென்த்தான வீடியோஸ் பேசி போட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில ரொம்ப ஓப்பனா நம்ம பப்ளிக்கா ஷேர் பண்ண முடியாத பல ரகசியமான விஷயங்கள், பல வெளிப்படையான விஷயங்கள், பல குடும்ப சம்பந்தமான விஷயங்கள், இந்த இயற்கை சம்பந்தமான விஷயங்கள், பல பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆன்லைன்ல உங்களுக்கு கோர்ஸாவே கொடுக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்து வந்திருக்கோம். நவம்பர் 1st இருந்து அதற்குண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்க ஷேர் பண்ண போறோம். சோ விருப்பம் உள்ள நபர்கள் அந்த வெப்சைட்ல போய் உங்களது பெயரை தாராளமாக முன்பதிவு செய்து கொள்ளலாம். குருவே சரணம், அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி நவம்பர் 13, 2022 சிங்கப்பூரிலும், நவம்பர் 26, 2022 மலேசியா பினாங்கிலையும் பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ பிரபஞ்சத்தை பற்றிய ரகசியங்கள் அனைத்தையும், வாழ்வாதாரத்துக்கு தேவையான விஷயங்களையும், பொருளாதார சூழ்நிலைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் வந்து நேரடி வகுப்பில் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன் உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியும், இல்லைனா அந்த டைரக்ட் கிளாஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் ரெஜிஸ்டர் பண்ணியும் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இன்றைக்கி எந்த டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, பல பேர் என்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி, அதை வந்து இன்றைக்கி நம்ம ஹிமாலயாஸில் இருக்கோம், இந்த நீர்வீழ்ச்சியில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஜென்ரலாகவே இந்த காடுகள், மலைகள், இந்த மாதிரியான இடங்கள்னாவே சித்தர்களுடைய காட்சி கிடைக்குமா, சித்தர்களை பார்க்க முடியுமா, சித்தர்கள்கிட்ட இருக்கக்கூடிய பவரை நம்ம உணர முடியுமா, அவங்களோட வைப்ரேஷன் ஆற்றலை நமக்குள்ளே வந்து செலுத்த முடியுமா, இப்படிப்பட்ட கேள்விகள் நிறையா இருக்கும். அந்த வகையில் நான் வந்து சித்தரை இதுவரைக்கும் சந்தித்த அனுபவம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தீங்க. நிறைய சித்தர்களை சந்திச்சிருக்கேன், சித்த நிலையில் இருக்கக்கூடிய பல மகான்களை சந்திச்சிருக்கேன். உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ 18 சித்தர்கள், அகத்தியர், போகர், புலிப்பாணி, சட்டைமுனிநாதர், காலங்கிநாதர், சிவானந்த பரமஹம்சர், வள்ளலார், அது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உயர்ந்த கட்டத்தில் இருந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், இந்த மாதிரி வந்து ஃபெமிலியரானவங்களோட பேர் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். மகாவதார் பாபாஜி, லகரி மகாசாயர், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா யுக்தேஸ்வர்கிரி, ஃபெமிலியரான ஆட்களை தவிர பல்வேறு நபர்கள் வந்து சித்த நிலையில் இருந்தவர்கள் ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. அந்த வகையில் உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. மூக்குப்பொடி சித்தரையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து திருவண்ணாமலையில் இருந்தார், அவரை சந்தித்த அனுபவத்தை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது வந்து விருப்பப்படுறேன். ஒரு நாள் இதுக்கு கிட்டத்தட்ட எப்போ நடந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்போ சினிமா துறையில் இருந்த காலம், ப்ரொடியூசர் கிடைக்காம கதை எழுதிட்டு டக்கு டக்கு டக்குன்னு எங்கே தோணுதோ டப்பு டப்புன்னு கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு காலகட்டத்துக்கு மேலே டக்குன்னு வந்து திருவண்ணாமலை போகணும், மூக்குப்பொடி சித்தரையாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். ஏன்னா யூடியூப்லலாம் அப்போ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மூக்குப்பொடி சித்தரையாவை பற்றி நிறைய பதிவுகள் வந்து வந்துட்டு, சரி நம்மளும் வந்து போய் பார்ப்போமே. ஏன்னா அந்த டைமில் ஜீவசமாதி வழிபாடுகள், சித்தர் வழிபாடுகள் அதில் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப திருவண்ணாமலையில் அதிகமாக நான் சுற்றுனது கிடையாது. ஸோ அந்த வகையில் அப்போ அந்த டைமில் யார் வந்து அங்கே இருக்காங்கன்னு பார்க்கும்போது திருவண்ணாமலையில் என்னுடைய நண்பர் வந்து ஒருத்தர் இருந்தார். ஸோ அவருக்கு வந்து கால் பண்ணி, ஆனால் இந்த மாதிரி நான் வந்து திருவண்ணாமலை வரேன், திருவண்ணாமலை வர்றதுனால கொஞ்சம் மூக்குப்பொடி சித்தரையா எங்கே இருக்காருன்னு கொஞ்சம் எனக்கு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். காரணம் என்னென்னா, மூக்குப்பொடி சித்தரையாவை அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது, எங்கேயாவது கிளம்பி கிளம்பி போயிடுவார், ஏதாவது கடையில் உட்காந்துட்டு இருப்பாரு, டக்குன்னு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ குப்பை தொட்டிகிட்டு உட்காந்துருப்பாரு, டக்குன்னு வந்து சாக்கடை கிட்ட உட்காந்துட்டு இருப்பாரு, டக்குன்னு பார்த்தா மலையில் ஏறி எங்கேயாவது போய் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாரு, அவர் பிடிக்கிறதே கஷ்டம். ஸோ அவரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதே பெரிய ஒரு ஒர்க்காக இருந்தது. அதனால் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்குள்ளே நான் வந்து காரில் ட்ராவல் பண்ணி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ட்ராவல் பண்ணி வந்த உடனே அவருக்கு நான் திருவண்ணாமலை பக்கத்தில் வந்தோடனே அவருக்கு மறுபடியும் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஆனால் இந்த மாதிரி நான் பக்கத்தில் வந்துட்டேன், மூக்குப்பொடி சித்தரையா எங்கே இருக்காரு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொன்னேன். தம்பி, நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் எங்கே இருக்காருன்னு, நீ காரை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் அந்த இடத்துக்கு அதுக்குள்ளே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். சரிங்கண்ணா, நானும் காரை பார்க் பண்ணிட்டு என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்னா, ரொம்ப பசி ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுனால, சரி ஓகே பசிக்குது, அவர் வர்றதுக்குள்ளே ஏதாவது ஹோட்டல் போய் சாப்பிட்றலாம், ஏன்னா எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண போகிறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கிளம்பி ஒரு ஹோட்டல் வந்து அந்த காரை பார்க் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஹோட்டல் ஒன்று இருந்தது, அந்த ஹோட்டலுக்கு போய் உட்காந்து சாப்பிட்லான்றக்கா ஹோட்டலுக்கு போய் உட்காந்து சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவாலை இலை போட்டு அதில் மீல்ஸ், வெஜ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். சாப்பிட்டுட்டுருக்கேன் செம பசி, நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்ருக்கேன். டக்குன்னு வந்து யாரோ எச்சையை காரி காரி துப்புற மாதிரி ஒரு சவுண்டு, செம கடுப்பு, என்னடா உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்கோம், எவனோ பைத்தியக்கார மாதிரி உட்காந்துருக்க இடத்துல அது ஹோட்டலுக்குள்ளே எச்சையை காரி காரி துப்புறானே, ரொம்ப கேவலமான ஒரு சவுண்டு, யாரா இப்படி துப்புறது, அது ஹோட்டலில் பக்கத்துலேயே உட்காந்து துப்பிட்டு இருக்காங்கன்னு வந்து திரும்பி பார்த்தா மூக்குப்பொடி சித்தரையா படுத்துட்டு இருக்காரு, மிரண்டுட்டேன் நான். நான் இப்படி உட்காந்துருக்கேன் அப்படின்னா எனக்கு பின்னாடியே ஒரு டேபிள், அந்த டேபிளில் படுத்துட்டு இருக்கிறாரு, பார்த்தா அவர் தான் எச்சையை துப்பிட்டு இருக்காரு, மிரண்டுட்டேன் நான் பார்த்து. என்னடா இவர் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நம்ம இவரை தேடி போய் பார்க்க போகலான்னு பார்த்தா ஒரு சமயத்தில் நமக்கு பின்னாடியே படுத்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் ஆஃப் ஆகி மெய்ஸ் நிறுத்து போயிட்டேன். இப்போ நினச்சா கூட ஒரு மாதிரி கூஸ் பம்ஸ் ஆகுது. காரணம் என்ன அப்படின்னா, அவரை பார்க்குறதே கஷ்டம்னாங்க. அந்த வீடியோ கூட அந்த டைமில் எடுத்து வச்சுருந்தேன், இப்போ அந்த வீடியோ இருக்கான்னு தெரில. ஏன்னா நான் அப்புறம் செல்ஃபி வீடியோவில்
என்னைய கவர் பண்ணிட்டு அவரு பின்னாடி படுத்திருக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்திருந்தா அந்த டைம்ல பேஸ்புக்ல அப்லோட் பண்ணியிருந்தேன். இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, முதல்ல நடந்த விஷயத்த சொல்றேன், அப்புறம் கொஞ்ச நேரத்துல வந்து சத்யராஜன் அப்புறம் உள்ள வந்தாரு. எங்க தம்பி இருக்கீங்க? இல்லைனா இந்த மாதிரி இங்கதான் வந்தேன், ஹோட்டல்ல சாப்பிடலாம் இருந்தா பார்த்தா மூக்கு பிடிச்சி தரையா படுத்துட்டு இருக்காருன்னு. அந்த அண்ணா அப்புறம் நேரம் உள்ள வந்து பார்த்தா, தம்பி நீயே கண்டுபிடிச்சிட்டே அவர் எங்க இருக்காருன்னு பார்த்து அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் கண்டுபிடிக்கலன்னா பசிக்குதுன்னு சாப்பிடலான்ட்டு வந்தேன், பார்த்தா பின்னாடியே படுத்துருக்கிறாருன்னோடனே. அப்புறம் அவர் நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. அப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு போய் ஒரு ஓரமாக உட்காந்துட்டோம். அவர் எங்கே போய் உட்காந்தாலும் அவரை பார்த்துக்கிறக்கா, அவரை பார்க்குறக்கா ஏகப்பட்ட மக்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்குறக்கா வருவாங்க. காமன் பீப்புள் வருவாங்க, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க, அதுபோக உயர்ந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வருவாங்க. அவர் பார்த்தாவே, அவரோட பார்வைப்பட்டாவே அவ்வளோ புண்ணியம், குருமார்களுக்கு அப்பேற்பட்ட ஆற்றல் உண்டு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போனாங்க. கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதே இடத்துல உட்காந்துட்டு இருந்தோம், நானும் நண்பரும் உட்காந்துட்டு இருந்ததுக்கு அப்புறம் தான் அப்புறம் தூங்கி எந்திரிச்சாரு. எந்திரிச்சோன்னே அவர் இட்லி வைக்க சொன்னார், இட்லி சாப்பிட்டுட்டு மீதி அவர் சாப்பிடல, கம்மியாக தான் சாப்பிட்டார். அப்புறம் வர்றவங்கெல்லாம் காலில் தொடவிட மாட்டார், தூரத்துலேயே விழுந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ஆசீர்வாதம் வாங்கினா மூக்குப்பொடி அவருக்கு ரொம்ப பிடிக்கும், மூக்குப்பொடி வாங்கிக்கொண்டே வச்சோம்னா பிடிச்சா மட்டும்தான் எடுப்பார், இல்லைன்னா தூக்கி வீசிடுவார். அது அவங்களுக்குள்ளே ஏகப்பட்ட கர்மா கால்குலேஷன் இருக்கும், அதை நான் வந்து நம்ம கெஸ்ஸும் பண்ண முடியாது, ஜட்ஜும் பண்ண முடியாது, எதுக்காக அதை பண்ணுறாங்க வைக்கிறாங்கன்னு. அவர்கிட்ட அடி வாங்கினா கோடீஸ்வரன் ஆயிரலாம், அவர்கிட்ட திட்டு வாங்கினா கோடீஸ்வரன் ஆயிரலாம்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் அப்படி அடி வாங்கி கோடீஸ்வரன் ஆயிருக்காங்க. பல பேர் அங்கே வந்து ஞானத்துக்காக போகிறதில்ல, தெளிவுக்காக போகிறதில்ல, அருளுக்காக போகிறதில்ல, போகிறது என் குடும்பத்துக்கு ஏதாவது நல்லா இருக்கணும், பொருளாதாரம் ஏதாவது மேம்படணும் அப்படின்ற தன்மைக்கே தான் போகிறாங்க. அப்புறம் நாங்கள் ரெண்டு மணி நேரத்துல எதுவுமே பண்ணாமல் உட்காந்து அவரையே பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் என்னோட நண்பர் என்ன பண்ணார்னா, என்னை பார்த்தவர் டக்குன்னு டம்ளரை எடுத்து மூஞ்சில் ஓங்கி வீசினாரு. நல்லவேளை மூஞ்சில் படல, இப்படி தள்ளிக்கிட்டதுனால ஓரமாக போய் அந்த டம்ளர் போய் விழுந்துருச்சு. அப்புறம் என்னை பார்த்து ஏதோ திட்டிகிட்டு இருந்தார், கண்டபடியே ஏதோ திட்டிகிட்டு இருந்தார். பக்கத்தில் இருக்கிற நண்பர் என்னன்னா இந்த திட்டு திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் சிரிச்சு, விடுதம்பி விடுதம்பி நீ பாட்டு கண்டுக்காமல் அவரே பார்த்துட்டுரு அப்படின்னாரு. சரி, நானும் ஒன்றும் பேசாம அவர் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு மூணு நாலு மணி நேரத்துக்கு மேலே அவரும் எதுவும் பேசலை, நானும் எதுவும் பேசலை. இங்கே தான் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், சித்தர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினா தான் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும், நல்லது நடக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவர்களுடைய கடைக்கண் பார்வையிலேயே அத்தனை கர்மாக்களும் விலகிவிடும். அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் மனதளவில் நினைத்தாலே அத்தனை விஷயங்களும் நமக்கு வந்து சித்தியாகும். அப்பேற்பட்ட ஒரு அற்புத நிலையில் இருப்பவர்தான் குருமார்கள் மற்றும் மகான்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மகானுடைய அரிய வகை காட்சி அன்னைக்கு எதேர்ச்சியாக எனக்கு கிடைச்சது, ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு நிகழ்வு. ஸோ நீங்கள் கேட்டதுனால சித்தரோட உங்களுக்கு வந்து ஏதாவது தொடர்பு இருந்திருக்கா, ஏதாவது பார்த்த அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க. நீங்கள் கேட்டதுனால இமயமலையில் இருக்கிறதுனால அந்த ஒரு அற்புதமான விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூக்குப்பொடி சித்தரையா அப்புறம் சித்தி நிலையை அடைஞ்சிட்டாரு, முக்திக்கு போயிட்டாரு, சமாதி நிலை அடைந்துட்டாரு. ஸோ இன்று இந்த இமயமலை தொடரில் மூக்குப்பொடி சித்தரையா அவர்களை பற்றி பேசுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாவிலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.